டெக்சாஸை ஹரிக்கன் ஹாவி தாக்கி 3 நாட்களின் பின்னரும் ஹியூஸ்டன் இன்னமும் நீரில் மூழ்கிய கிடக்கின்றது. படகுகள், ஹெலிகாப்டர்கள், லாரிகளில் வரும் மீட்பு பணியாளர்கள் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போகின்றார்கள். இந்த மாநிலத்துக்கு இந்த சூறை காற்றால் 50 அங்குல மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இங்குள்ள மக்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது, நீங்கள் இருக்கும் இடத்தில் தேவை இருக்குமானால் நாம் அங்கு நிச்சயமாக வருவோம். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று மாத்திரமே நாங்கள் கேட்கிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நாம் உதவிக்கு வருவோம். யாரிடமாவது ஒரு சிறிய அல்லது பெரிய படகு இருந்தால் கூட அவை சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. ஆனால் வெள்ளத்தால் மூடப்பட்ட நகர தெருக்களில் திசை அறிவது மிகவும் கடினம். நீரோட்டம் மிகவும் அபாயகரமானதாகவும் வேகமாகவும் இருக்கின்றது. சிறிய தவறான திருப்பம் கூட உயிருக்கு ஆபத்தாக அமையலாம். நிறைய பிரார்த்தித்தோம். எங்களை காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றி. ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். வெள்ளத்தின் அளவு பலரை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. இன்னும் மழை கொட்டுகின்றது. விடுவதற்கான அடையாளமே தென்படவில்லை. அமெரிக்காவின் 4வது பெரிய நகரம் ஸ்தம்பித்து போய்விட்டது. நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. விமான நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. உதவிக்காக 3000 படையினர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாளை அங்கு செல்ல அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கின்றார். நெருக்கடியில் இருக்கும் ஒரு நகரை அவர் அங்கு காண்பார்.